ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனல்ல விவோ V30 Pro மொபைல் வைக்காங்க பாக்குறோம். பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்றாங்க. இந்த விவோ V30 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு போனுங்க, விவோ V30 Pro அண்ட் விவோ V30. இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V30 Pro மொபைல் பார்த்தா பாக்குறோம். இல்ல ரெண்டு கலர் வேறு, ரெண்டு பேஸ் வேறு. ஆரம்ப விலை 42,000 ரூபாய். இந்த 42,000 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. ஆனா மேஜர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த போன்ல இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இல்ல. ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா, என்னையா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வீடியோ பாக்குறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு வீடியோ பாக்குறோம், இல்ல எடுக்கிற ஒரு ஃபுட்டேஜோட வீடியோ பாக்குறோம். இன்னைக்கு நிறைய போன்ல இன்னைக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க வித் டிடிஎஸ் சப்போர்ட்டோட. அது ஒரு 10,000 செக்மெண்ட்குள்ள வர்ற நேரத்துல ஒரு 42,000 போன்ல அது மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஒரு ஹைரஸ் ஆடியோ சர்டிபிகேட் கிடையாது, ஒரு டவுலி ஆட்டம்ஸ் இல்லாத ஒரு போனை நம்ம யூஸ் பண்றது, ஏதோ ஒரு ஒரு மேஜர் ஒரு கையால் உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு இந்த விவோ V30 Pro. ஆனா இதை மட்டும் இந்த போனோட வீக்னஸாவும் பேச முடியாது, டிஸ்அட்வான்டேஜாவும் பேச முடியாது. அதை தவிர்த்து இந்த போன்ல நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கையில யூஸ் பண்ற வெயிட்ல இருந்து, திக்னஸ்ல இருந்து, டிஸ்பிளேல இருந்து, பேட்டரியோட பேக்கப் அண்ட் கூலிங் சிஸ்டமும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்னொட்டம் விவோல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல கேமரா தான் மெயின் செல்லிங் பாயிண்ட் இந்த விவோ V30 சீரீஸை பொறுத்தளவுனே சொல்லிக்கலாம். ஏன்னா ஜெசிஸோட கம்பைன் பண்ணி நிறைய இம்ப்ளிமெண்ட் நிறைய விஷயங்களோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், இதெல்லாம் கேமராலாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயில பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த விவோ V30 Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல அவசியம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 256 GB வேரியன்ட் ஒரு 42,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12 512 GB ஒரு 47,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு 3 manual கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஜெசிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பாட்டம்லயே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஆரோ லைட் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆரோ எஃபெக்ட் லைட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போதோ இல்ல ஒரு ஃபோக்கசிங் ஷாட் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த லைட்டை வச்சு ஒரு சில கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வார்ம்ல இருந்து கூல் லைட் வரைக்கும் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ற மாதிரி இந்த வட்டம் ஆரோ லைட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த விவோ V30 Pro மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் மீதி இருக்கிற சுத்தி இருக்கிற பாடிஸ் எல்லாமே டிசைன்ல உங்களுக்கு ஏஜி கிளாஸ் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் மாதிரியும் இருக்கு, ஒரு கிளாஸ் பாடி பில்ட் மாதிரியும், ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல பொறுத்தளவு ஒரு சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். கையில யூஸ் பண்றதுக்கு ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்க டிசைன் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D கர்வ் டிஸ்பிளேயும் இங்க எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் விவோ V30 Pro எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.78 inch, ஒரு HD+, ஒரு AMOLED 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, ஒரு 2800 nits பிரைட்டனர் டிஸ்பிளே வித் 3D கர்வ்ட் டிஸ்பிளேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல 1 billion கலர் சப்போர்ட்டுமே இருக்கு. ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா, இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து இங்க கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கு. இங்க HDR10+ சப்போர்ட் இருக்கனால எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறாக்கட்டும் இதோட கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. வீடியோ கிளாரிட்டி தாறுமாறா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த விவோ V30 Pro எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேலே ஃபன் டச் ஓஎஸ் 14, வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போன் ஹீட் ஆயிடக்கூடாதுன்னு IP54 ரேட்டிங், LPDDR5X, UFS 3.1 சப்போர்ட். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 மாடி ஜாக் கிடையாது, அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீடோட விவோ V30 Pro எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80W சார்ஜரா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ரிவர்ஸ் வயர்லிங் சார்ஜ் சப்போர்ட் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. இங்க 0 to 100 வெறும் ஒரு 43 minutesல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் இங்க கிடைக்குது. அதை தவிர்த்து இங்க விவோல ஒரு 4 வருஷத்து வரைக்குமே இங்க பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ சில கிளைம் பண்றாங்க. அது தவிர்த்து டே டு லைஃப்ல இந்த பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும், பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் அருமையா இருக்குனே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இந்த கேமரானே சொல்லிக்கலாம். இங்க ஜெசிஸோட கம்பைன் பண்ணி நிறைய விஷயங்கள் இங்க இம்ப்ளிமெண்டோட கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைமரி சென்சார்னு பார்க்கும்போது இங்க 50 MP, இங்க சோனி சென்சார் IMX920 அண்ட் ஒரு அல்ட்ரா வைட் சென்சார், இது ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட்டோட இங்க IMX816 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு
50 MP வித் 2x டிஜிட்டல் ஜூமோட ஒரு போர்ட்ரேட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க ஃப்ரண்ட்லயும் 50 MP வித் சாம்சங் சென்சோரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க ஏரோ லைட் எஃபர்ட்டுமே இருக்கு. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயும் பேசின மாதிரி இந்த ஏரோ லைட்டை வச்சு நம்ம ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும் போது அந்த லைட்டிங் எஃபெக்டை நம்மளால மாத்திக்க முடியும். லைக் உங்களுக்கு கூல் அண்ட் வார்ம் இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோ நம்ம ஃபேஸ்ல அந்த லைட் ஏரோ லைட்டை வச்சு ஒரு சில ஷார்ட்ஸ் நம்மளால வித்தியாசமா எடுத்துக்கிற முடியும். அது மாதிரி இங்க ஜெஸ்ஸிஸோட கம்பெனி மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட் ரெண்டு பேஸ் வேரியன்ட் ஆரம்ப விலை 42,000 ரூபாய். 42,000 முதலே சொன்ன மாதிரி ஸ்டூடியோ ஸ்பீக்கர் இல்ல, ஏதோ கைகால் உடஞ்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம ஒரு ஃபுட்டேஜ் ஷூட் பண்றோம், ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறோம், என்னதான் டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, பச்சிட்டர் கண்டென்ட் தார் மாதிரா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் தார் மாதிரா இருக்கு, ஸ்பீக்கர் மொக்கையா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதுக்கெல்லாம் மெயினா சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் நிறைய விசுவலேஷன்ஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னு இருந்தாதான் அந்த ஒரு ஒரு முழுமையான ஒரு வீடியோ கம்ப்ளீட்டா ஆகும். அதே மாதிரி இங்க இல்ல ஒரு டவுலி ஆட்டம்ஸ் இல்ல, திருப்பி ஜெக்கிங் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இந்த போன்ல இருக்கு. ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல நீங்க நிறைய பேர் டூயல் ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க நேரத்தில் 42,000 போன் இல்லாத மேஜர் நெகட்டிவ். அதே மாதிரி பாக்ஸ் கூட இன்னமும் அந்த எல்லோ கலர் மாறுற மாதிரி இந்த டிபியூ கேஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு பிராண்ட் நிறைய இருக்குங்க, இன்னைக்கு நிறைய நிறைய போட்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனர் நெகட்டிவ், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளை யாரும் தொட்டுக்கிட முடியாது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருங்காலையில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்னைக்கு எப்பயுமே விவோ தொட முடியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேஜர் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அதாவது ஒரு போட்டிக்கு இவங்க வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிற அளவுக்கு இவங்க கொஞ்சம் முன்னேறிடுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறதுக்கு மேஜர் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரீசால்வ் பண்ணணும். ஸோ இவங்களோட இந்த 4 சென்சார் கேமரா ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு எல்லாமே 50 சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க வித் ஜெஸ்ஸிஸோட கம்பைன் பண்ணி தார் மாதிரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் மேஜர் பாசிட்டிவ். அண்ட் தட் ஏன்னா இன்னைக்கு ஒரு 40,000 செக்மெண்ட்ல நீங்க நிறைய பிராண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல 4K எடுக்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு கொண்டு வந்தது மேஜர் பாசிட்டிவ். இந்த போனோட டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. அந்த திக்னஸ் கம்மி, வெயிட்டும் கம்மி. அண்ட் தட் இங்க சூப்பரான ஒரு பேட்டர்னோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 42,000 கொடுத்த ஒரு போன்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ எல்லாமே இந்த போன்ல இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற அவுட்புட் நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட சர்வீஸ் சென்டர் எல்லா ஊர்லயுமே கவர் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஃபீட்பேக்கோட இந்த விவோ V30 Pro இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இந்த விவோ V30 Pro இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதை தவிர்த்து இந்த போன்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இல்ல இந்த போன்ல இன்னும் விஷயங்கள் மாறல, எனக்கு சுத்தமா பிடிக்கல, இது மாதிரி உங்களோட கருத்து எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதையும் எழுதுங்க, நான் அதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.